இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரம் வந்து வேப்பமரம். இந்த வேப்பமரம் பாத்தீங்கன்னா இந்தியால 25 மில்லியன் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேப்பமரம் மிகவும் பழமையாக வாழக்கூடியது. ஒவ்வொரு மரமும் சுமார் 400 ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க. இந்த வேப்பமரம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல பூ பூக்கும், ஜூன் ஜூலையில காய் கனிகள் எல்லாம் தரும். இதுதான் இந்த வேப்ப இலை. இந்த இலைகளும் இந்த மரங்களும் இந்த மரத்தின் பட்டை இதோட விதை எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இதோட விதையிலிருந்து தான் வேப்ப எண்ணெய் எடுக்கிறாங்க. வேம்பில் பார்த்தீங்கன்னா கருவேம்பு, மலை வேம்பு, சர்க்கரை வேம்பு, நில வேம்பு என்று பல இருக்கு. வேப்ப மரம்னா நம்ம இந்த கருவேம்பை தான் நம்ம சொல்றோம். இதுதான் வந்து வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தில் அந்த விதையிலேருந்து எடுக்கக்கூடிய வேப்ப எண்ணெய் வந்து மருத்துவம் வாய்ந்த உணவுகளுக்கும் விளக்கேற்றவும், தோல் நோய்களுக்கும், உடம்புல இருக்க தோல் நோய்களுக்கு கூட, உடம்புல வர தோல் நோய்க்கு கூட இந்த வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலையை வந்து, வேப்ப இலையும் சரி வேப்ப எண்ணெயும் சரி, விளக்கேற்றணும்னா வீட்டில் வந்து கொசு விரட்டியாக இது வந்து பயன்படுது. கொசு விரட்டுறதுக்கு இது முக்கியமான பங்காற்றுது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள், பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லியாக இது வந்து பயன்படுது. இதை இலை பட்டை அனைத்தையுமே நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம். மனிதனாக பிறந்த ஒருவரும் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. அந்த விஞ்ஞானி யாருன்னு சொல்லி நீங்களே கமெண்டில் பதிவு பண்ணுங்க. கண்டுபிடிச்சி மரங்கள் பொதுவாக காற்று மாசுபடுவதை தடுத்து மனிதனுக்கு தேவையான உயிர் மூச்சான ஆக்சிஜனை கொடுக்குது. அதனால மனிதனுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, மற்ற உயிரினங்களுக்கும் சரி மரங்கள் வந்து ரொம்பவும் முக்கியம். அதனால நம்ம கையில் கிடைச்ச விதைகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து விதைக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த விதை மரங்கள் வளர்ப்பை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஐயா அப்துல் கலாம் வழியிலையும், ஐயா நம்மாழ்வார்கள் அவர்களோட வழியிலையும் நம்ம இயற்கையை போற்றி காக்கணும். மரங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீர்நிலைகள் வந்து செழிப்பாக இருக்கும். அந்த இடத்துல எப்பவுமே தண்ணி இருக்கும். மலைக்கும் மரத்துக்கும் வந்து நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒன்றா முயற்சி செஞ்சால் தான் அந்த மரங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு மரமும் அது வாழும் காலத்தில் நமக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜனும் சரி, உரங்களும் சரி, மருத்துவத்தன்மையும் சரி ஒவ்வொரு மரமும் நமக்கு கொடுக்குது. அதோட நன்றியை நம்ம மறக்காமல் ஒவ்வொரு மரத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒவ்வொரு மரத்தையும் வந்து வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை, மருத்துவ குறிப்புகளை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மரம் வளர்ப்போம், அனைத்து உயிர்களையும் காப்போம். நன்றி, வணக்கம்.